நமசிவாய. சிவராத்திரி அன்று கூற வேண்டிய மிக முக்கியமான ஒரு மந்திரம், சிவனை வந்து நாம் வசீகரிக்க, என்றும் அவர் நம்மோடே தங்கியிருக்க, அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லவைகள் நடக்க நம்ம வந்து இந்த ஒரு நாளை பயன்படுத்திக்கலாம். வருடத்தில் ஒரு முறையே கிடைக்கக்கூடிய இந்த ஒரு நாளை பற்றி வந்து உங்களுக்கு தனியாக சொல்ல வேண்டாம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் சோசியல் மீடியா, யூடியூப்ல எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி சிவராத்திரிக்கு இந்த மாதிரி செய்யலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் என்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டதுனாலே உங்களுடைய நேரத்தை வந்து நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம், வேறு யாரும் சொல்லாத ஒரு விஷயம், சோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இப்பொழுது பார்ப்போம். சிவராத்திரி என்று பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் சுத்தமான சந்தனத்தை, சுத்தமான சந்தனத்தோட பவுடரா இருந்தாலும் சிறிதளவாக இருந்தாலும் சரி, சுத்தமான சந்தனமும் சரி, மல்லிகை பூவையும் வாங்கி கொண்டு போய் கோயிலுக்கு போகிறவங்க வந்து அந்த மாதிரி வந்து கோயிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு சாற்ற சொல்லலாம். அல்லாதவர்கள் வீட்டிலேயே சிவன் லிங்கம் வைத்திருக்கிறவர்கள், அல்லது வந்து சிவன் படத்தை வைத்திருக்கிறவர்கள், அவருடைய அந்த மார்பிலே வந்து சுத்தமான சந்தனத்தை தடவி விட்டு மல்லிகை பூவை சாற்றி வீட்டிலேயே விளக்கேற்றி வழிபடலாம். சோ இது வந்து பெண்கள் வந்து இதை செய்ய சொல்வது அப்படின்றது என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுல இருக்கிறது என்று பாத்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து சிவபெருமானுக்கு வெள்ளை நிற மலர்கள்ங்கிறது வந்து ரொம்ப பிடித்தமானவை, மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம் வந்து வெள்ளை நிற மலர்கள். அதே வெள்ளை நிற மலர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாசனையற்ற மலர்கள், காட்டு செடி மாதிரி வளர்ந்திருக்கிற மலர்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நாம வந்து கொடுப்பதை விட மல்லிகை பூ அப்படிங்கறது வந்து மிக ஒரு வாசனை மிக்க மலர் என்ற காரணத்தினாலும் சரி, அவருக்கு பிடித்தமான மலர் என்ற காரணத்தினாலும் இது வந்து உங்களுக்கு வந்து அது அவருடைய மனம் குளிர வைக்க இது உடனடியாக உங்களுக்கு வந்து உதவி செய்யும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சந்தனம், மஞ்சளை விட வந்து இந்த நாளிலே சந்தனம் அவருக்கு சாற்றுவதுங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வந்து தரும். அதாவது பார்க்கும்பொழுது வந்து பல கோவில்கள்ல வந்து விபூதி அபிஷேகம், மஞ்சள், சந்தனம், குங்குமம் இந்த மாதிரி எல்லாமே கூட, குங்குமம் எவ்வளவு பேர் சேர்க்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, பட் குங்குமம் அது மாதிரி சேர்த்திருக்கிற சிவலிங்க வீடியோஸ் கூட நான் வந்து இப்போ நம்மளுடைய முகநூல்லையும் சரி யூடியூப்லையும் பகிர்ந்திருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்போது பெண்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க கொண்டு போய் கொடுக்கறதுங்கிறது சந்தனமும் மல்லிகை மலரும். ஆண்கள் வந்து போகும்போது வில்வ இலைகள் கொஞ்சம் வாங்கிக்கோங்க, நன்றாக கழுவி விடுங்கள். உங்களோட வீட்டில் ஏதாவது கங்கா ஜலம் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் வாட்டர்ல, நார்மல் வாட்டர்ல கொஞ்சம் ஒரு ஃபியூ டிராப்ஸ் விட்டுட்டு அதை நல்லா கழுவிட்டு அந்த ஒரு வில்வ இலையை கொண்டு போய் சிவனிடம் சமர்ப்பிப்பதுங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இந்த நாளிலே இருக்கும். முக்கியமாக இந்த நாளிலே சொல்ல வேண்டிய மந்திரம் அந்த பாட்டுக்கு வந்துருவோம். இரண்டாம் ஜாமம் எனப்படும் 9 மணிக்கு மேலே வந்து சிவன் கோவிலுக்கு நீங்கள் சென்றிருந்தாலும் சரி, வீட்டிலே இருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையிலே ஒரு விளக்கேற்றி வையுங்கள். நெய் விளக்கேற்றி வைத்து சிவன் சிவலிங்கத்தின் முன்னாவோ அல்லது வந்து சிவ படத்தின் முன்னாகவோ வந்து இந்த மாதிரி இருந்துட்டு, ஆண்களாக இருந்தால் வில்வேலையும் பெண்களாக இருந்தால் நம்ம சொன்ன சொன்னதையும் சொல்லிவிட்டு இவர்கள் வந்து இந்த மந்திரத்தை கூறினால் வரப்போகும் ஒரு ஆண்டு முழுக்க எல்லோரிடமும் ஒரு அன்பு நிறையும் தன்மையும், அதாவது வசீகரிக்கும் தன்மையும் சிவன் வந்து நம்மிடம் ஒரு மனம் கவரப்பட்டு நமக்கு அருள் புரியக்கூடிய ஒரு தன்மையும் வந்து சேரும். அதாவது ரொம்ப வந்து இன் ஷார்ட் சொல்லணும்னா சிவன் அருள் முழுமையாக கிட்டும் கொஞ்சம் உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு முறை. அதாவது சில விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நவராத்திரி, தீபாவளி, சிவராத்திரி டைம்ல செய்யறதுங்கிறது வந்து அதே மாதிரி இந்த கிரகண காலங்களில் செய்யறதுங்கிறது உடனடி பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அந்த மாதிரி உடனடி பலன் தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த மந்திரத்தை கூறுவது. இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து எவ்வளவு முறை கூறலாம்னா மினிமம் வந்து 108 times, மேக்சிமம் வந்து கவுண்டிங் நீங்க வச்சுக்க தேவையில்லை, உங்களால முடியற அளவுக்கு சொல்லலாம். இதுக்குள்ள நிறுத்திடணும் அப்படின்ற மாதிரி இல்ல, மினிமம் சொல்ல வேண்டியது ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த நாளில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 108 times நீங்க சொல்லுவதுங்கிறது ஒரு அற்புதமான பலனை தரக்கூடியதாக இருக்கும். வசிய சிவ வசிய சிவ வசிய சிவ வசிய சிவ வசிய சிவ வசிய சிவ நம சிவய, அதாவது 7 முறைகள் அவருடைய நாமத்தினை பஞ்சாட்சர மந்திரத்தினை உச்சரிக்கிறோம். வசிய சிவ வசிய சிவ வசிய சிவ வசிய சிவ வசிய சிவ வசிய சிவ நம சிவய, கடைசியில நம சிவய அப்படிங்கிற ஒரு பஞ்சாட்சரம், இந்த பஞ்சாட்சரத்தை நம்ம உபயோகிக்கிறோம். அது முதல்ல வரக்கூடிய 6 பஞ்சாட்சரமுமே வந்து வசிய சிவ பஞ்சாட்சரத்தை உபயோகிக்கிறோம். இதை வந்து 108 முறையோ அல்லது அதற்கு மேலோ கூறுங்கள், உடனடியாக அதற்குண்டான பலனை நீங்கள் கண்கூடாக காணலாம் என்பதை கூறிக்கொண்டு செய்து பயனடைங்கள். நமசிவாயன்.